ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வெள்ளாரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க. இன்றைக்கி தான் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மிக்சியில் ரெண்டு பச்சை மிளகாய் கழுவிட்டு போடுறேன், சின்ன துண்டு இஞ்சியாக தோலை சீவி கழுவிட்டு போடுறேன், கொஞ்சமண்டு வெங்காயம் இதுக்குள்ளே போடுறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதை மிக்சியில் அடிக்க போகிறேன். இல்லைனா கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்தேனால் இப்போ நான் வெள்ளாரிய காம்பை நுள்ளி கழுவி வச்சுருக்கிறேன், அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வெள்ளாரை போட்டுட்டு இதெல்லாம் திருப்பி மிக்சியில் அடிக்க போகிறேன். வெள்ளாரை நல்லா அடிபட்டுட்டு பாசையாக இதுக்குள்ளே நான் இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். நான் பாதி காயர் தேங்காயில் அரைவாசி போட்டிருக்கிறேன் பூவா திருவி. இது எண்ணெய் திருப்பி போட்டு மிக்சியில் அடிக்க போகிறேன். நான் இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிட்டு இப்போ நான் அதுக்குள்ளே தேசி புளி வருவேன். இந்த சட்னியை நீங்கள் ரைஸோட ரொட்டியோட தோசையோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இது நல்லா ஹெல்த்தியானது, அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண் பார்வைக்கு நல்லமானது, மூளை வளர்ச்சிக்கு நல்லமானது. இப்போ நான் இதை கரண்டியால் மிக்ஸ் பண்ணி வருவேன். இப்போ எங்கிட்ட சூப்பரான டேஸ்டியான வெள்ளாரை சட்னி ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.